இடத்திற்கு நேரடியாக சென்ற வைகோ அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் நடத்தி கோவில்பட்டி கலுங்கம்பட்டியில மதுக்கடையை அடித்து உடைத்து நொறுக்கிய வைகோ போன்றவர்கள் எல்லாம் இன்று எங்கே இருக்கிறார்? திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது அரசுக்கு எதிராக இவர்கள் போராட்டம் நடத்தியவர்கள், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மதுக்கடைகளுக்கு எதிராக போராடக்கூடிய இந்த போலி போராளிகளை காணவில்லை. பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவன் பாஸ் மார்க் வாங்குகிறானோ இல்லையோ டாஸ் மார்க்கை தேடி செல்லக்கூடிய இழிநிலைக்கு தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது. இப்ப சமீப காலமாக படம் என்று சொன்னாலே நமக்கெல்லாம் தெரியும், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா என்றெல்லாம் பாடக்கூடிய பாடல்களை வைத்துக் கொண்டு இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய வகையிலே தான் திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது, இந்த ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். மதுவை ஒழிப்போம், மக்களை காப்பாற்றுவோம், விவசாயிகளை காப்பாற்றுவோம், பெண்களை காப்பாற்றுவோம். கடைசியில் அற்புதமாக உட்காந்து அவங்க பேசுகிறது அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நானும் ஒரு பங்கு பெற்றிருக்கேன். நான் நடித்த படமா இது ஒரு மாறுதலாக இருக்குது. இனியா இட்ஸ் அ குட் ஃபில். எல்லாருமே பார்க்கணும். வாட்டர் எவ்வளோ நெசசிட்டி, தண்ணீர் எவ்வளோ நல்லது, ஆனால் டாஸ்மாக் நல்லதில்லை. இதைத்தான் காமிக்கிறார்கள். மிகவும் சிறப்பான ஒரு படம், நல்லா இருந்தது. இதில் ஆலைமணி அவருடைய ஒர்க்கு எல்லாருமே வெரி குட் ஜாப். எஸ்பெஷலி ராஜா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கான். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நல்ல ஓடுறதுக்கு மக்களாகிய நீங்கள் உறுதுணையாக நன்றி வணக்கம். இன்று திரையிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கரு தமிழகத்தில் மதுவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தினுடைய அக்கினி நெருப்பினுடைய ஒரு பகுதியாக நான் பார்க்கிறேன். மிக சிறப்பாக இந்த படத்தை எடுத்திருக்கக்கூடிய நடித்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என்று இருந்ததை பாருக்குள்ளே நல்ல நாடு என்று தமிழ்நாட்டை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஒருபுறம் தாலிக்கு தங்கம் கொடுத்த அரசு தாலியை அறுக்கிறது என்று விமர்சனம் வந்தபோது அதற்கெல்லாம் அவசியமே இல்லை, நாங்கள் தாலியே கொடுக்க போவதில்லை என்று இந்த மாடல் அரசு செய்திருக்கிறது. இலக்கு வைத்து மதுவை விற்பனை செய்யக்கூடிய படிப்பகங்களுக்கு மேம்பாடு செய்ய வேண்டும் என்று மக்களிடம் படிப்புக்காக பள்ளிக்கூடங்களுக்காக பிச்சை எடுக்கக்கூடிய அரசாங்கம் 45,000 கோடி இலக்கு வைத்து குடிப்பகங்களுக்கு வைத்திருப்பது வேதனை அளிக்கிறது. தமிழ்நாடு மது இல்லா தமிழ்நாடு, ஊழல் இல்லாத தமிழ்நாடு வர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல சிந்தனைக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்துட்ட சசிபெருமாள் ஐயாவுடைய வாழ்க்கை சித்திரத்தினுடைய வரலாற்றை பதிந்து இருக்கிறார்கள். இவர்களுக்கு சசிபெருமாளுடைய வரலாறுலாம் தெரியாது. அரசாங்கத்திற்கு மதுக்கடையால் வரக்கூடிய வருமானத்தை ருசிக்கக்கூடிய ருசி பெருமாள்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தவர்கள் தமிழ்நாட்டில் ஐயா சசிபெருமாள் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்ற சூழலில் போராட்ட களத்திற்கு நேரடியாக சென்ற வைகோ அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் நடத்தி கோவில்பட்டி கலுங்கம்பட்டியில மதுக்கடையை அடித்து உடைத்து நொறுக்கிய வைகோ போன்றவர்கள் எல்லாம் இன்று எங்கே இருக்கிறார்கள் என்று தேட வேண்டும். மூடு டாஸ்மார்க்க மூடு என்று சொன்ன கோவன் போன்றவர்களை காணவில்லை. திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது அரசுக்கு எதிராக இவர்கள் போராட்டம் நடத்தியவர்கள், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மதுக்கடைகளுக்கு எதிராக போராடக்கூடிய இந்த போலி போராளிகளை காணவில்லை. பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவன் பாஸ் மார்க் வாங்குகிறானோ இல்லையோ டாஸ் மார்க்கை தேடி செல்லக்கூடிய இழிநிலைக்கு தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது. மதுக்கடைகள் மது விற்பனை இதுக்கு எதிராக மக்கள் ஒரு புரட்சியை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். உடனே சொல்வார்கள், தனியார்கள் வித்த இந்த விஷத்தை அரசாங்கம் விற்கலாமா அப்படின்னு சொல்லி. அண்ணன் சீமான் சொல்றது மாதிரி குடியினால் வரக்கூடிய வருமானம் குஷ்டரோகி கையில கிடைக்கக்கூடிய அந்த சாப்பாட்டுக்கு சமம், அவ்வளவு அருவறுப்பானதுன்னு சொல்லியிருக்கிறார். அதனால இந்த மதுவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய இந்த பெருமக்கள் எல்லாம் இந்த படத்துக்கு ஆதரவு தர வேண்டும். அவர்கள் மீது நான் குற்றம் சாட்டுகிறேன். இந்த மதுவுக்கு எதிராக ஏன் போராடவில்லை, ஏன் வாய் திறக்கவில்லை? அது தவிர்த்து இந்த படத்துல விவசாயிகளுடைய போராட்டம், நீருடைய அவசியம், குடிநீருடைய அவசியம், விவசாயிகள் படக்கூடிய துயரங்கள் இதையெல்லாம் இந்த படத்தில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அண்ணன் செல்லூர்ராஜு போன்றவருடைய ஆவி போவது போன்று இருக்கக்கூடிய அந்த தெருமக்கோள் வைத்திருக்கிறார்கள். ஆன்டி இந்தியன் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார்கள். நிச்சயமாக மக்களிடம் நல்ல வர செயலாளர்
มาวีรันพิลลัยเอ็งกินเรื่องนี้อารมณ์ยานทรายปัดตัยปาร์คกูดีวายปกระติดเลยมวยชั่งเองกินเรื่องนี้ปัดตัยนั่นล่ะมรยิเลคิร์กกูดีราชาของลูกเป็นวัลต์กัลย์เอ็นซาร์ดวัลต์กัลย์ที่รีวิทก่อนเดนี้ปัดม์อีพัสมีเบกาลมาเหรอปัดม์นี้ตัวสนนั่นเลยนั่นก็ลันที่รีย์ கல்யாணம் தான் கட்டி கிட்டு ஓடி போலாமா என்றெல்லாம் பாடக்கூடிய பாடல்களை வைத்துக்கொண்டு இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய வகையிலே தான் திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் அரசியல் ரீதியாக நான் திமுகவை மட்டும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குடி கொண்டு வந்த அத்துணை அரசியல் கட்சியும் ஆட்சியில் இருந்த அத்துணை கட்சிகளும் இதற்கு பொறுப்பு என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றோம். நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் சார்பிலே ஒவ்வொரு விவேகானந்தனுடைய ஜெயந்தி என்றும் மது இல்லா தமிழகம் மகிழ்ச்சியான தமிழகம் என்று சொல்லி கோரிக்கையை முழங்கி மிகப்பெரிய போராட்டத்தை மதுக்கடைகளுக்கு எதிராக நாங்கள் தொடர் போராட்டத்தை இந்து மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் தலைவர் அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்கள் எடுத்து வருகின்றார். நாங்கள் எடுக்கின்ற போராட்டத்தை திரை வடிவிலே திரைப்படத்தின் மூலமாக இந்த மக்கள் எப்படியெல்லாம் இந்த மதுவினால் பாதிக்கப்படுகின்றார்கள், அந்த பாதிப்பை எப்படியெல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த சசிபெருமாள் ஐயாவுடைய அந்த போராட்ட குணத்தை அந்த தியாகத்தை இன்றைக்கு திரைப்படமாக எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பெரும் முயற்சிக்கு நாங்கள் எப்பொழுதும் துணையாக இருப்போம். மக்கள் துணையாக இருக்க வேண்டும். மது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளை பற்றியும் இந்த திரைப்படம் காட்டுகின்றது. அதுவும் குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், திரைப்படம் என்று சொன்னால் தென் மாநில தென் மாவட்டங்களை நோக்கி தான் இருக்கும். ஆனால் தருமபுரி மாவட்டத்திலே அருமையான அந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய அந்த கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் பல காட்சிகள் இந்த திரைப்படத்திலே வந்திருக்கின்றது. ஒரு விவசாயி எந்த அளவுக்கு அங்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகின்றான், நீர் இல்லாத ஒரு உலகம், நீர் இல்லாத உலகம் இந்த நாட்டில் மிகப்பெரிய போருக்கு வித்திடம் என்று சொல்வார்கள், அந்த நிலை இந்த தருமபுரியிலே இருக்கின்றது என்பதை எல்லாம் இந்த படம் அற்புதமாக காட்டியிருக்கின்றது. நமக்கெல்லாம் தெரியும், ஒக்கேனக்கல் என்று சொன்னாலே காட்டாற்று வெள்ளம் போல நீர் வரணுவாங்க, ஆனால் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தருமபுரியிலே நீர் இல்லாத நிலைமையும் இருக்கிறது என்பதை எல்லாம் இந்த திரைப்படம் அருமையாக காட்டியிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வங்கிக்கு சென்றால் எவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஆடு மாடுகளை எல்லாம் காப்பாற்ற முடியாத நிலையில் இன்னைக்கு விவசாயிகள் இருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு காட்சிகளை இந்த திரைப்படத்தில் எடுத்திருக்கின்றார்கள். இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இவருக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கக்கூடாது, தமிழகத்திலே தமிழருக்கு கிடைத்த வெற்றியாக தான் நாம் பார்க்க வேண்டும். தமிழகத்திலே தமிழன் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த திரைப்படம் நல்ல முறையிலே ஓட வேண்டும். இந்த திரைப்படம் எடுத்தமைக்கு இந்து மக்கள் கட்சி சார்பில் வாழ்த்துக்கள். நன்றி.